வெல்கம் டு ஜிஜிஸ் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா, ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு 3 hours ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் போட்டு அரைச்சா தான் நல்லாயிருக்கும், மிக்சியில் அரைக்க வேணாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் அதுக்கு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் வந்து அரைச்சி எடுக்கும்போது அரிசி உளுந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா கூட எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு டைம் எடுத்தீங்கன்னா போதும், மூணாவதாக பால் எடுக்க வேணாம், அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் அரைக்கணும். இப்போது சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக கரைஞ்சிரும் பால், அதுக்காக தான் பவுடர் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக அவ்வளோ நைஸாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உளுந்து மாவு நம்ம எப்படி இட்லிக்கு அரைப்போம்லாம் அந்த மாதிரி தான் தெளித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது அரைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயை வச்சு காய வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிம்லே வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடுங்க. அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா, ஏன்னா இது ஸ்வீட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோன்னா நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது சீக்கிரம் கரைஞ்சிரும், நம்ம வேணுங்கும்போது எடுத்து எடுத்து அப்பப்போ கலக்கிக்கலாம், ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது தேங்காய் பால் எடுத்துகிட்டு அது மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஊறிடும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக ஊற்றக்கூடாது, அது நிறையா ஊற்றி சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்க மாவில் நம்ம வந்து இனிப்பு செஞ்சாச்சு. இப்போ கீழே இருக்க மாவு உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து இருக்க மாவில் நீங்கள் வந்து காரம் செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படின்னா, ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மூணையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த மாவில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டா அது காரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எதாவது சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இனிப்புக்கு போட்ட மாதிரியே தான் இதை எண்ணெய் காய வச்சுட்டு அதே மாதிரி இதை போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.